தளபதி 67 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவோ ஸ்டில்ஸோ அதாவது பூஜை ஸ்டிலோ எதுவுமே வராமல் இருந்துச்சு. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று இருந்துச்சு, அதை யார் போட்டிருந்தான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்டர் மனோபாலா அவர்கள் தான் போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருந்தான்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜ் அவரை பார்த்தேன், அப்புறம் எங்கள் தளபதியை பார்த்தேன், ஃபஸ்ட் டே ஷூட் வந்து செம்மையாக போச்சு, அடிதோல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 மாதத்துக்குள்ளே அதாவது 6 மாதத்துக்குள்ளே முடிக்க போகிறாங்களா, மேக்குள்ளே வந்து இந்த படத்தை வந்து முடிக்க போகிறாங்களாம் எடுத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி உள்ள எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். விக்ரம் படத்தோட ஹையஸ்ட்டாக இருக்குமா செம்மையாக இருக்கும். 2023 ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லணும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 2023 ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அனிருத் தான் இருக்க போறாரு. எங்க பார்த்தாலும் அனிருத், எங்க கேட்டாலும் அனிருத் அப்படின்னு இருக்க போது. இந்த இயரோட ஃபர்ஸ்ட் அனிருத் மியூசிக்கல் ரிலீஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நெல்சன் காம்போல வந்த ஜெயிலர் படம் தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து தளபதி 67, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தல விக்னேஷிவன் காம்போல AK-62, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் என்டிஆரோட ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லி ஷாருக் கானோட சம்பவம் ஜவான் படத்துலேயும் அவர் தான் மியூசிக் டேரக்டர். இதுக்கடுத்து வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உலகநாயன் கமல்ஹாசனோட இந்தியன் 2 படம். எல்லா பெரிய பெரிய ஆக்டரோடையும் வந்து காம்பினேஷன்ல வந்து நம்ம வந்து அனிருத் அவர்கள் வந்து சாங் பண்ணிட்டு இருக்காரு. மஜாவான வைபா இருக்க போது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் போட்டு விக்ரம் படத்தில் போட்ட ரோலெக்ஸ் பிஜிஎம்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்களாம் வெளியே வரல, இப்போ வரைக்கும் ஸ்டில் வைப் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் அவன் பேர் டில்லி அப்படின்னு ஒரு பிஜிஎம் ஒன்று வந்திருக்கும். கைதி படத்தோட பிஜிஎம்ஐ மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு, அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இப்போ நான் சொன்ன படத்திலேயே எந்த படத்துக்கு எந்த காம்போக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.